நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்க. 430வது வருஷத்தில் இருந்த ஜனங்கள்கிட்ட அக்ரிமெண்ட்டு போடவே கிடையாது. நாலாம் தலைமுறையில் உன்னை விடுவிப்பேன், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் ஆண்டவர் சொல்லவே கிடையாது. இந்த சத்தத்தை கேட்டாலும் அக்ரிமெண்ட் வாங்கினாலும் உசுரோட கிடையாது. யாரு? ஆபிரகாம் உசுரோட இல்லை. ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு அந்த வார்த்தை பாஸ் ஆச்சு. அன்று ஈசாக்கு கிட்ட சொன்னார், உன் தகப்பனுக்கு சொன்ன அத்தனையும் நான் உனக்குள்ள நிறைவேற்றுவேன். இப்ப அந்த ஆளும் இல்லை. ஈசாக்கு கிட்ட அந்த அக்ரிமெண்ட் அப்படியே யாக்கோப்பு கிட்ட போச்சு. யாக்கோப்பு சாகரப்ப சொல்றாரு, ஒரு நாள் தேவன் வருவார், உங்களை எகிப்தில் சந்திப்பார், உங்களை விடுதலை ஆக்குவார். இதை கேட்ட யோசேப்பும் இப்ப உசுரோட இல்லை. ஆனா சொன்ன வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். இந்த தேவ சத்தத்தை கேட்ட ஒரு ஆளும் அன்னைக்கு உசுரோட இல்லை. உயிரோடு இருந்த ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை, அந்த நீதியை, அந்த வார்த்தையில இருந்த ஆசீர்வாதத்தை அப்படியே நிறைவேற்றி தந்தாரே. அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, உங்க சந்ததிக்கு, உங்க தலைமுறைக்கு அவர் உண்மை உள்ளவராயிருந்து தன்னுடைய நீதியை விளங்க பண்ணுவார்.